பாதகன் என் வினை தீரையா. இந்த கீர்த்தனை எழுதினது ஜான் பால்மர், யோவான் பால்மர் என்று அழைக்கப்படுகின்ற அருமையான ஒரு கீர்த்தனை ஆசிரியர். எந்த வருஷம் எழுதினான்னு சொல்லி நமக்கு தெரியலங்க. தேர் இஸ் நோ ரெக்கார்ட் அபவுட் திஸ் இயர். அவர் பிறந்தது 1812, மறித்தது 1883. 71 வயசில் அவர் மறித்து போய்விட்டார். அவரை பொறுத்து குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அவருடைய தகப்பனார் பெயர் ஞானப்பிரகாசம். இவங்க எங்கே பிறந்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அதில் நாகர்கோயிலேருந்து ஒரு 10 அல்லது 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மயிலாடி என்கின்ற கிராமத்தில் தான் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. இந்து சமயத்தை சேர்ந்த அருமையான குடும்பத்தினர். அந்த நாட்களில் ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த மிஷினரி டபிள்யூடி ரிங்கல் தொபே என்று சொல்லப்படுகின்றவர் தரங்கம்பாடியில் ஊழியம் செய்துவிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கன்னியாகுமரி வருகிறார். அவர் மூலமாக சந்திக்கப்பட்ட முதல் கிறிஸ்தவ நபர் தான் மகாராசன் வேதமாணிக்கம், மயிலாடியை சேர்ந்தவர். அந்த மகாராசன் வேதமாணிக்கத்துக்கு நெருங்கிய உறவினர் தான் ஜான் பால்மர். சரி, அதுக்காக தான் அதை சொன்னேன். இந்த ரிங்கல் தொகை மூலமாக திருமுழுக்கு பெற்றவர் தான் ஜான் பால்மருடைய தகப்பனார். அவர் பேர் ஞானப்பிரகாசம். அவருக்கு தான் ரிங்கல் தொகை பால்மர் என்ற பெயரை கொடுத்தார். அவருடைய மகனாகிய இந்த கீர்த்தனை ஆசிரியருக்கு ஜான் பால்மர் என்கின்ற பெயரை கொடுத்தார். அந்த நாட்களில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை வந்து சவுத் ட்ரவாங்கூர் என்று சொல்லி அழைப்பார்கள். ஆகவே சவுத் ட்ரவாங்கூர் டிஸ்ட்ரிக்டில் முதல் கிறிஸ்தவராக ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் தான் மகாராசன் வேதமாணிக்கம். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கீர்த்தனை ஆசிரியர் ஜான் பால்மர் மகாராசன் வேதமாணிக்கத்துக்கு நெருங்கிய உறவினர். இந்த ஜான் பால்மர் இறையல் கல்லூரியில் கல்வி பயின்றவர். சென்னையிலும் சரி, யாழ்ப்பாணத்திலும் சென்று அவர் அந்த தியாலஜி காலேஜில் அவர் இறையலை கற்றுக்கொண்டார். ஜான் பால்மருக்கு தமிழ் இசை, இலக்கியம், இலக்கணத்தில் அதிகமான நாட்டம் உண்டு. ஜான் பால்மர் ஹாஸ் ஆத்தர்ட் 6 புக்ஸ் இன் தோஸ் டேஸ். 6 புத்தகங்களை அவர் அந்த நாட்களிலே எழுதியிருக்கிறார். ஏறத்தாழ 200 கீர்த்தனைகளை ஜான் பால்மர் எழுதியிருக்கிறார். அதில் 54 கீர்த்தனைகள் மட்டும்தான் ஒருவேளை பப்ளிஷ் பண்ணப்பட்டது, பிரிண்டில் வந்துச்சுங்க. அந்த 54 கீர்த்தனைகளில் பெரும்பாலும் 27 ராகங்களிலே அவர் அமைத்திருக்கிறார். அந்த 27 ராகங்கள் உள்ள அந்த 54 கீர்த்தனைகளும் ஆதி தாளத்திலே அவர் ஏற்றியிருக்கிறார். அவர் எழுதின மற்ற கீர்த்தனை பாடல்கள், ரொம்ப பிரபலமான கீர்த்தனை பாடல்கள் சொல்ல வேண்டுமென்றால், கிஞ்சிதமும் நெஞ்சே அஞ்சிடாதே, அந்த பாடலாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதே மனமே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, ஆ வாரும் நாம் எல்லாரும் கூடி என்கின்ற அந்த கிறிஸ்மஸ் பாட்டெல்லாம் அவர் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த நாட்களில் ஜான் பால்மர் செய்த அந்த கான்ட்ரிபியூஷனுடைய நினைவாக மயிலாடியில் ஜான் பால்மர் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருந்ததாக சொல்கிறாங்க, இப்போ இருக்குதான்னு சொல்லி எனக்கு தெரியல. சரி, இந்த பாதகன் என் வினை தீரையா என்கின்ற இந்த கீர்த்தனை பாடலை ஜான் பால்மர் ஆனந்த பைரவி ராகத்தில் எழுதியிருக்கிறார், ஆதி தாளத்தில் அமைத்திருக்கிறார். இதே மட்டில் தேவனே நான் உமதண்டியில் என்கின்ற கீர்த்தனை பாடலையும் நம்ம பாட முடியும். சரி, இந்த பாடலை சாஸ்திரியார் சாரால் மார்ட்டின் தனக்கு பிடித்தமான மெட்டிலே பாட கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் இப்பொழுது கேட்ட என் மனைவி பாடிய கீர்த்தனை பாடலிலே ஒரு சில தவறுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை அந்த பாடலின் ராகத்திலோ தாளத்திலோ இசையிலோ மெட்டிலோ உச்சரிப்பிலோ அல்லது நான் சொன்ன இந்த பாடலின் பின்னணி செய்தியிலோ தவறுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருமே ஏதோ இறையில் வல்லுநர்கள் அல்ல, இசையிலே தேர்ந்தவர்களும் அல்ல, இலக்கியவாதிகளும் அல்ல. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு சில வருடங்களாக இணைந்து குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே ஒருவேளை இந்த பாடலிலோ அல்லது இந்த பாடலின் பின்னணி தகவல்களிலோ நீங்கள் தவறுகளை பார்ப்பீர்களே என்றால், கேட்பீர்கள் என்றால், தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்கள், அதை பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் அதை எங்களுக்கு சொல்வீர்கள் என்றால் அதை நாங்கள் திருத்திக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.